சில கட்டமைப்பு வேலைகள் இன்னும் முற்றுப்பெறவில்லை. ஆகவே மிக விரைவில் அனைத்தும் தயாராகி நீங்கள் அனைவரும் பயன்பெறும் வகையில் முழுமை பெறும் என்பதை நான் உறுதியாக குறிவைக்க விரும்புகின்றேன். எம்மூரை பொறுத்தவரை எமது சங்கம் பாடசாலைகளில் விளையாட்டுப் போட்டிகளையும் பரிசலுக்கு உலாக்களையும் நடத்துவதற்கான பெரும் பங்களிப்பை செய்து வருகின்றது. விளையாட்டு உபகரணங்களை அமைத்துக் கொடுக்கும் பாடசாலைகளின் காலி எல்லைகளை சுத்தரிப்பதற்கு உதவியும் தளவாடங்களை வாங்குவதற்கான பண உதவிகளை செய்தும் கடந்த காலங்களில் தன்னாலான பங்களிப்பை வழங்கியது. நமது சங்கத்தின் நீண்ட கால கனவான உலமை பரிசு திட்டம் ஒன்றை வறுமை கோட்டுக்கு கீழே வாழ்கின்ற கல்வியிலேயே திறமையுள்ள மாணவர்களுக்கு அடுத்த கல்வியாண்டிலிருந்து நடைமுறைப்படுத்துவதற்கு எம் நிர்வாகம் திட சங்கல்பம் கூட்டுள்ளது. இத்திட்டத்தினை நடைமுறைப்படுத்துவதற்கான முழு முயற்சிகளிலும் நமது சங்கத்தின் நீர்வேலி கிளைனரும் பாடசாலை அலுவலர்கள் அபிவிருத்தி சங்க உறுப்பினர்கள் பழைய மாணவர்கள் சங்கத்தின் உறுப்பினர்கள் இணைந்து மும்மரமாக ஈடுபட்டு ஒரு முடிவுக்கு வந்திருக்கின்றார்கள். நீர்வேலியின் அனைத்து பாடசாலைகளின் மொத்த மாணவர் தொகையின் வீதத்திற்கேற்ப அத்தியாரிந்து கல்லூரியின் 21 மாணவர்களும் கிராமப்புள்ளையா மகாவித்தியாலயத்தின் 9 மாணவர்களும் ரோமன் கத்தோலிக்க தமிழ்கலவன் பாடசாலையை 7 மாணவர்களும் சிசி தமிழ்கலவன் பாடசாலையை 3 மாணவர்களும் இன்று இந்து தமிழ்கலவன் பாடசாலையை 3 மாணவர்களுமாக மொத்தம் 43 மாணவர்கள் அடுத்த கல்வியாண்டிலிருந்து பயன்பெற தொடங்குகிறார்கள். இதன் முழு விவரங்களையும் சங்கத்தின் இணையதளத்தின் வாயிலாக காலக்கிரமத்தில் அறிந்து கொண்டனர். இவை மாத்திரமல்ல, இன்னும் பல வேண்டுகோள்கள் பல தரப்பினர்களிடமிருந்தும் விடுக்கப்பட்டுக் கொண்டுதான் இருக்கின்றன. இவை ஒவ்வொரு தேவையறிந்து தரமறிந்து பரிசீலித்து நிறைவேற்றி வைக்கின்ற பொறுப்பும் கடமையும் எம்முன் இருக்கவே செய்கின்றனர். அவர்களின் தேவைகள் கருதி எமது சேவைகளையும் நாம் திட்டமிடவே விரும்புகிறோம். எனவே எல்லோரும் ஒற்றுமையாகவும் உறுதியாகவும் செயற்பட்டு நமது சங்கத்தை முன்னேற்றுவதன் மூலம் எம்மூரை முன்னேற்ற முன்வாருங்கள் என அன்புடன் அழைக்கின்றேன். நன்றி, வணக்கம். நினைக்கிறேன் அவ்வளவு பணத்தை அவ்வளவு வசப்பட்டு
சேர்த்து கொண்டார்கள். இப்பொழுது